தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய நாளிலும் இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்று 29ஆம் தேதி ஆலை மாதம் 2021 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலும் வழமை போல உதயன் மற்றும் விளம்புரி தினக்குரல் பத்திரிகைகள் பார்வைக்காக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முதலில் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். பிரதான செய்தி, என்னை கொல்ல வந்த நபரிடமிருந்து கைதிகள் விடுதலையை ஆரம்பியுங்கள். இனியும் வைராக்கியத்துடன் வாழ வேண்டியதில்லை. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அதிரடியான வலியுறுத்து என்பது பிரதான செய்தி உதயனில். இனியும் வைராக்கியத்துடன் வாழ வேண்டியது இல்லை. எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கையை, எண்ணெய் கொலை செய்வதற்காக தற்கொலை குண்டுதாரியை இராணுவ தலைமையகத்திற்கு அழைத்து வந்த மொலிஷ் என்பவரிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழர்களை விடுவிப்பது தவறான செயல் கிடையாது. இளைஞர் காலத்தில் கைதான பலர் நீண்ட காலம் சிறைச்சாலைகளுக்குள் இருந்துவிட்டனர். இளமை காலம் தொலைந்து விட்டது. வெளியில் இருந்திருந்தால் திருமணமாகி அவர்களுக்கு பிள்ளைகளும் இருந்திருக்கக்கூடும். குறிப்பாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு கூட 15 வருடங்களில் விடுதலை கிடைக்கக்கூடும். எனவே இனியும் வைராக்கியத்துடன் வாழ வேண்டியதில்லை. அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். புனர்வாழ்வு தேவைப்படுவோருக்கு குறுகிய கால புனர்வாழ்வு வழங்கி விடுவிக்கலாம். என்னை கொலை செய்வதற்கு தற்கொலை குண்டுதாரியை இராணுவ தலைமையகத்திற்கு அழைத்து வந்த மொரிஷ் என்பவரை விடுவித்து இதற்கான செயலை அரசு ஆரம்பிக்க வேண்டும். மொரிஷ் விடுவிக்கப்பட்டால் வெலிக்கடை சிறைக்கு சென்று அவரை வரவேற்று ஆனந்த பவனில் தோசையும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். விடுவிக்கப்படுபவர்களின் பாதுகாப்பையும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் சரத் பொன்சேகா. அடுத்த செய்திகளுக்கு நாங்கள் செல்லலாம். அரசிற்கு எதிராக இரவிரவாக ஜேவிபி தீப்பந்த போராட்டம் நடத்தி இருக்கிறது. புகைப்படுத்தலும் கூடிய அந்த செய்தியை பார்ப்போம். மக்கள் விடுதலை முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அடங்கிய பிரமுகர்கள் அரசிற்கு எதிரான கோஷங்களுடன் கல்முனை நகரில் நேற்றிரவு கண்டன தீப்பந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அம்பாறையின் பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த ஜேவிபி ஆதரவாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியதுடன் அரசிற்கு எதிரான தீப்பந்த போராட்டத்தையும் மேற்கொண்டார்கள். அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் குரல் எழுப்பினார்கள். அரிசி விலை உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு ஆகியவை தொடர்பிலும் பல்வேறு கோஷங்கள் போராட்டக்காரர்களால் எழுப்பப்பட்டதாக அந்த செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது. அதுபோல யாழ்ப்பாண முதல்வர் மணிவண்ணனுக்கு எதிராக உறுப்பினர் ஒருவர் முறைப்பாடு பதிவு செய்திருக்கின்றார். யாழ்ப்பாண மாநகர முதல்வர் சட்டத்திரணி வீணா மணிவண்ணன் யாழ் மாநகர சபை அமர்வில் எடுத்திருந்த முடிவுக்கு எதிராக வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தில் நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபையின் கடந்த 25ஆம் தேதி அமர்வில் மாநகர சபை உறுப்பினர் வான பார்த்திவனை நோக்கி நாய் என்று விழுத்தி பேசினார் என தெரிவித்து சபையின் மற்றொரு உறுப்பினரான ஜெனா ரஜீவ்காந்த் ஒரு மாத காலத்திற்கு சபை அமர்வில் கலந்து கொள்வதற்கு தடை விதிப்பது என்று சபை உறுப்பினர்களின் பெரும்பான்மை சம்மதத்துடன் மாநகர சபை முதல்வர் தீர்மானித்து அதை செயற்படுத்தியிருந்தார். இந்நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தடை சட்டத்திற்கு முரணானது என்று குறிப்பிட்டு தடை விதிக்கப்பட்ட உறுப்பினர் ஜெனா ரஜீவ்காந்த் வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே அந்த இருவருக்கிடையிலான வாக்குவாதம் இடம்பெற்றது. அமர்வில் பார்த்திபன் ரஜீவ்காந்த் இருவருக்கிடையில் இருவரும் தங்களுக்குள்ளான வார்த்தை பிரயோகங்களால் மாறு மாறு பேசிக்கொண்டார்கள். இருந்தபொழுது மன்னிப்பு கோர வேண்டும், அந்த வார்த்தைகளை வாபஸ் பெற வேண்டி கொள்ள வேண்டும் என்று சொன்னபொழுது பார்த்திபன் அதை பெற்றுக்கொண்டார். ரஜீவ்காந்த் தான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தார். அதனால் பெரும்பான்மை ஆதரவோடு அவர் ஒரு மாத காலத்திற்கு தடை விதிக்கப்பட்டது அவை அமர்வுகளுக்கு. அதை எடுத்துத்தான் இப்பொழுது அவர் முதல்வருக்கு எதிராக முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல் மற்றொரு செய்தியாக, தடுப்பூசி ஏற்றினால் அடுத்த மாதம் பாடசாலைகளை ஆரம்பிக்கலாம். கல்வி அமைச்சர் ஆலோசனை தெரிவித்திருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கு வெகு விரைவில் தடுப்பூசிகளை செலுத்தினால் ஜூலை மாதம் பாடசாலைகளை ஆரம்பிக்க முடியும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலை மாணவர்களுக்கு உடனடியாக தடுப்பூசி செலுத்தி பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு கல்வி அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளது. 7 லட்சம் தடுப்பூசிகள் 11, 12 மற்றும் 13ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செலுத்தப்படும்.
பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை ஊழியர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும். வெகு விரைவில் தடுப்பூசிகளை செலுத்தினால் ஜூலை மாதம், அதாவது வருகின்ற ஆடி மாதம், பாடசாலைகளை ஆரம்பிக்க முடியும். எவ்வாறாயினும் திகதியை தற்போது கூற முடியாது. இரண்டு தடுப்பூசிகளையும் வழங்க முடியாதென்றாலும் ஒரு தடுப்பூசியையாவது வழங்கி பாடசாலைகளை ஆரம்பிக்க முடியும். அதேவேளை புலமை பரிசில் பரீட்சை, சாதாரணதர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை ஆகியவற்றை பிற்போடுவதற்கு எந்த தீர்மானங்களும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. எதிர்வரும் நாட்களில் ஏற்படும் நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த விடயம் தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் கபில வெரிரா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் கொரோனா சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம். ஒரே ஆயுதம் தடுப்பூசி தான். கொரோனாவை தடுப்பதற்கு அதை ஏற்றுங்கள் என்று கொரோனா தடுப்பிற்கான செயற்பாட்டு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. பெருந்தொற்று நோயான கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரேயொரு ஆயுதம் தடுப்பூசி தான். எனவே கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அச்சம் இல்லாமல் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மக்கள் தயங்காமல் அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறும் கூறப்பட்டிருக்கிறது. 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் தவறாமல் பெற வேண்டும். இவ்வாறு கொரோனா தடுப்பிற்கான தேசிய செயற்பாடு மையத்தின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா அதை தெரிவித்திருக்கிறார். நாட்டில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் செயற்திட்டம் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அடுத்த மாதத்தில் அதிகளவில் தடுப்பூசிகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 லட்சம் தடுப்பூசிகளை இதுவரை ஏற்றியுள்ளோம். அடுத்த 2 மாதங்களில் பெரும்பான்மையான மக்களுக்கு முழுமையாக தடுப்பூசிகளை ஏற்ற முடியும். சில இடங்களில் கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள மக்கள் பின்னடைக்கின்றார்கள். மக்கள் இவ்வாறு அச்சமடைவது ஆபத்தையே ஏற்படுத்தும். இந்த தடுப்பூசியில் தான் கொரோனாவை எதிர்கொள்ளக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. எனவே தயங்காமல் ஏற்றிக்கொள்ளுங்கள் என்றவாறு சொல்லியிருக்கின்றார் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா. அதேபோல் அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியினுடைய முதல் டோஸை பெற்றவர்களுக்கு 2வது டோஸாக மொடர்னா அல்லது பைசர் இரண்டில் ஏதாவது ஒரு தடுப்பூசியை ஏற்றலாம் என்ற செய்தி. முதலாம் கட்ட கொரோனா தடுப்பூசியாக அஸ்ட்ராஜெனகா செலுத்தி கொண்டவர்களுக்கு 2வது தடுப்பூசியாக அமெரிக்காவின் தயாரிப்பான பைசராக அல்லது மொடர்னா தடுப்பூசிகளை வழங்கலாம். இதற்கான அனுமதியை தேசிய தொற்று நோயியல் பிரிவு வழங்கியுள்ளது என்று இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்னை ஜெயசுமன தெரிவித்துள்ளார் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. அதேபோல் நெல்லியடி போலீஸார் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருக்கிறது. நேற்று தினம் செய்தியில் பார்த்திருந்தோம், நெல்லியடி போலீஸிலேயே பொறுப்பதிகாரிக்கு கொரோனா என்று இன்று 4 பேர் மேலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் 34 அலுவலர்களிடம் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 4 பேருக்கான தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பருத்தத்துறை ஆதார மருத்துவமனைக்கு சென்று நேற்று முன்தினம் PCR மாதிரிகளை வழங்கியிருந்தார். அதன்போதே அவருக்கான தொற்று உறுதியானது. அவற்றில் முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. பெண் போலீஸ் அலுவலருக்கும் தொற்று உள்ளமை நேற்று கண்டறியப்பட்டது. அதனால் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் 34 அலுவலர்களிடம் நேற்று ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 4 போலீஸ் அலுவலர்களுக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதான செய்தியாக அது பதியப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை வரை 9988 பேருக்கு 2வது சைனோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்தில் COVID-19 தடுப்பூசியின் 2வது டோஸ் வழங்கும் திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டு மாலை வரையான நேர பகுதியில் 9988 பேர் தடுப்பூசிகளை பெற்றுள்ளார்கள் என்று அறியப்பட்டுள்ளது. இது ஒரு அதிகமான தொகையாக காணப்படுகிறது. COVID-19 தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 50,000 தடுப்பூசி மருந்துகள் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு கடந்த மே மாத இறுதியில் வழங்கப்பட்டதை அறிந்தோம். அந்த வகையில் 2வது டோஸ் நேற்று வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகள் இவை. சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவின் வழிகாட்டலுக்கு அமைவாக COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கையில் முன்னிலை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட COVID-19 தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்ற பொதுமக்களுக்கு 2வது டோஸ் வழங்கும் பணியே நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை 2வது டோஸ் வழங்கும் பணி முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய முதல் நாள் மாலை வரையான காலப்பகுதி வரை 9988 பேர் COVID-19 தடுப்பூசியின் 2வது டோஸை பெற்றிருக்கிறார்கள் என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதுபோல் நாட்டில் நேற்று 1,850 தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டில் நேற்றும் 1,850 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு தகவல் திணைக்களம்
நேற்று அறிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அந்த வகையில் அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளாக இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 255,468 அதிகரித்துள்ளது, 2,00,000 தாண்டியுள்ளது. கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 221,249 உயர்வடைந்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனைகள் மற்றும் கொரோனா இடைநிலை சிகிச்சை மையங்கள் என்பனவற்றில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 31,234 அதிகரித்துள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இறப்புகளின் எண்ணிக்கை 41 நேற்று முன்தினம். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மேலும் 41 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளதான ஒரு செய்தி. நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளனர், அந்த 41 பேர் நேற்று முன்தினம் உயிரிழந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை. அதில் 24 ஆண்களும் 17 பெண்களும் உள்ளடங்குகின்றார்கள். 24 ஆண்களும் 17 பெண்களும். இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,985 என்ற எண்ணிக்கையில் பதியப்பட்டிருக்கிறது. அரசு தகவல் திணைக்களம் அதை உறுதிப்படுத்தியுள்ளது. 3,000 நெருங்கிய ஒரு தொகையாக அது காணப்படுகிறது. இன்னும் 15 தொற்றாளர்கள் இறப்பார்களாயின் இறப்பு எண்ணிக்கை 3,000 காணப்படும். இவை என்று நாங்கள் பார்த்த உதயன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதேபோல் முக்கியமான ஒரு செய்தி 10 பக்கத்திலே, உணவுக்கு விரைவில் தட்டுப்பாடு ஏற்படும் என்றதான ஒரு செய்தி காணப்படுகிறது. மிக முக்கியமான செய்தியாக அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த செய்தியை பார்க்கலாம். இலங்கையில் விரைவில் உணவிற்கு தட்டுப்பாடு, ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான எதிர்க்கட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உரிய மாற்று ஏற்பாடுகள் இன்றி இரசாயன உர பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நாட்டில் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளரான திசா தனாயக்க தெரிவிக்கையில், இரசாயன உரம் மற்றும் மருந்துகளுக்கே எமது நாட்டில் உள்ள விளைச்சல் நிலம் பல தசாப்தங்களாக பழக்கப்பட்டுள்ளது. இவற்றை பயன்படுத்துவதால் சிறந்த விளைச்சல் கிடைக்கும் என்ற நிலை காணப்படுகிறது. குறிப்பாக தேயிலை உற்பத்திக்கு ஆரம்பம் முதலே இரசாயனமும் மருந்தும் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே அந்த துறையில் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமானால் இரசாயன உரம் அவசியம் என்று உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அவ்வாறு இல்லாவிட்டால் அடுத்த ஆண்டில் தேயிலை உற்பத்தி 50% குறைவடையும் என குறிப்பிடுகின்றனர். சேதன பசலை மூலம் விவசாய நடவடிக்கையை மேற்கொள்வது தவறு என நாம் குறிப்பிடவில்லை. ஆனால் இதற்காக கால அட்டவணை ஒன்று வகுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஐந்து அல்லது புத்தாண்டு திட்டம் வகுக்கப்பட்டு மெல்ல மெல்லமாகத்தான் நகர வேண்டும். அப்போதுதான் மண்ணும் பழக்கப்படும், விவசாயிகளுக்கும் போதிய அனுபவத்தை பெறக்கூடியதாக இருக்கும். குறைந்தபட்சம் 5 எடுத்துக்கொண்டு வருடாந்தம் 20% என பயணித்தால் உரிய இலக்கை அடையலாம். இரசாயன உர இறக்குமதிகளுக்கான வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அதிக பணம் செலுத்தப்படுவதை தடுப்பதும் உரத்தடைக்கான காரணங்களுள் ஒன்றாகும். ஆனால் இலங்கையில் போதுமான அளவு சேதன பசலை உற்பத்தி செய்யப்படுகின்றதா? இல்லை, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கே திட்டமிட்டிருக்கின்றார்கள். இது ஒரு தவறான செயல். போதுமான அளவு சேதன பசலையை உற்பத்தி செய்வதற்கான பொறிமுறை இல்லாமல் இரசாயன உர பயன்பாட்டையும் தடை செய்வதன் மூலம் உற்பத்தி வீழ்ச்சி அடைகிறது, நெல் உற்பத்தியும் பாதிக்கப்படும். இதனால் நாட்டில் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரான திசா தனாயக்க விரிவான முறையில் அதை விளக்கியிருக்கிறார். என்ன பிரச்சனை என்பது, அதாவது சேதன பசலையை உற்பத்தி செய்வதற்கான பொறிமுறை இல்லாமல் இரசாயன உர பயன்பாட்டை தடை செய்வது உற்பத்தியின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதுதான் அவருடைய கருத்து. எனவே மாற்று திட்டங்கள் வகுக்கப்பட்டு மெதுமெதுவாக காலக்கிரமத்தின் அடிப்படையில் அவற்றை முன்னெடுக்கலாம். திடீரென்று பழக்கப்பட்ட ஒன்றை முட்டாக விட்டுவிட்டு புதிதானது ஒன்றை பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வருவது பொருத்தமற்றது என்பது சத்தநாயக்கவனுடைய கருத்து. 2 பக்க செய்திகளை பார்க்கலாம். சீனர்களின் கடல் அட்டை பண்ணையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் சிதையும், பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார். இது உதயனின் 2 பக்க செய்தி. பூநகரி கௌதாரி முனை கடற்பரப்பில் சீன நிறுவனத்தின் கடல் அட்டை பண்ணை செயற்படுத்தப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பூநகரி பிரதேச சபையின் உறுப்பினர் சீனா ஸ்ரீரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2010 பின்னர் மீளக்கூடிய அமர்ந்துள்ள கௌதாரி முனை மக்களின் வாழ்வாதாரம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இன்று கூட நாம் மக்களுக்கு ஒழுங்கான போக்குவரத்து இல்லை.
மூடப்பட்ட பாடசாலை திறக்கப்படவில்லை. மருத்துவ வசதிக்காக 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூநகரி பிரதேச மருத்துவமனைக்கு கௌதாரிமுனை மக்கள் வர வேண்டியுள்ளது. இம்மக்களின் வாழ்வாதாரமாக கடற்தொழில் காணப்படுகிறது. பூநகரி கடலில் பாரம்பரிய கடற்தொழிலை தவிர புதிய சட்டவிரோத தொழில் முறைகள் அனுமதிக்கப்படவில்லை. சட்டவிரோத தொழில்களுக்கு எதிராக பூநகரி கடற்தொழிலாளர்கள் தொடர்ச்சியாகவே குரல் எழுப்பி வருகின்றார்கள். இந்நிலையில் சீனர்கள் கௌதாரிமுனை கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டை பண்ணையை அமைத்து தொழில் செய்து வருகிறார்கள். இதற்கான அனுமதியை யார் வழங்கினார்கள்? பூநகரி பிரதேச செயலகமா, பூநகரி பிரதேச சபையா, யார்? இவர்கள் அனுமதி வழங்காத நிலையில் சட்டவிரோதமான முறையில் கௌதாரிமுனையில் சீனர்களின் கடல் அட்டை பண்ணை செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. எனவே பூநகரி பிரதேச செயலகமோ பூநகரி பிரதேச சபையோ அதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்பது இங்கே திட்டத்தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் யாருடைய அனுமதியில் அது நடைபெறுகிறது என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை. இச்செயற்பாடுகள் பூநகரி மக்களின் கடற்தொழில் வாழ்வாதாரத்தை சிதைத்து மக்களின் தொழில் முறைகளையே அழித்துவிடும். இப்பண்ணை தொடர்பாக உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பூநகரி கடற்பரப்பில் பாரம்பரியமான தொழில் முறைகளுக்கு அப்பால் பொருத்தமற்ற அனுமதியற்ற தொழில் முறைகள் நடத்தப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். அனுமதியற்ற தொழில் முறைகள் தடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அங்கு சென்று ஆய்வுகள் மேற்கொண்டதாக நேற்று நாங்கள் செய்திகளை பார்த்திருந்தோம். இந்த ஆய்வுகளின் முடிவுகள் இன்னும் குறிப்பிடப்படவில்லை, செய்திகளில் காணப்படவில்லை. பார்க்கலாம்.